Hi friends, welcome to Krish Kitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாசி பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு திவாலி ரெசிபி தான் இது. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒரு டம்ளர் பாசி பருப்பு. ஸோ அதை பவுடர் ஆக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியே நமக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது ஜீனி ஆகட்டும் பாசி பருப்பாகட்டும் அப்படியே ராவாகவே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் மெஷர் சொல்ல போகிறேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிக்காமல் எடுத்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்ததில் நமக்கு இவ்வளோ பாசிப்பருப்பு பவுடர் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இது இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளரு ஜீனியை போட்டு பவுடர் பண்ணி எடுத்ததில் இவ்வளோ ஜீனி சுகர் பவுடர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பை வந்து நான் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லட்டு பிடிக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ ஸ்வீட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெய்யை உருக்கி சூடாக இருக்கிற நெய்யை இதில் சேர்க்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி நெய் உருக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யை வந்து சூடு பண்ணி மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு வரும். சூடாக இருக்கும். ஸோ கையில் சுட்டுக்காமல் பார்த்து நீங்கள் வந்து இந்த லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும். உருட்டி உருட்டி பிடிக்கும்போது அப்போ தான் நல்லா பிடிக்க வரும். பிடித்து கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு நல்ல மாவு மாதிரி ஆகிடும் லட்டு. கண்டிப்பாக நாளைக்கு தீபாவளிக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நிறைய ரெசிபீஸ் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக அந்த ரெசிபீஸில் உங்களுக்கு எது ஈஸியாக உங்கள் வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு தீபாவளிக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு லட்டு வந்துருச்சுன்னு. இதே மாதிரி மற்ற எல்லா லட்டுவுமே நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட 7 லட்டு போல் கிடச்சிருக்கு இந்த ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ரொம்ப சேஃப்டியாக அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட்ஸோட நல்லா வந்து இந்த தீபாவளியை சோஷியல் டிஸ்டன்சிங்கோட செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.